அடுத்த சீன்ல இவங்க ஷூட்டிங்க்கு எல்லாமே ரெடி ஆகுறாங்க. இப்ப இந்த பொண்ணு இருக்கால டபுள் மீனிங்ல பேசுற பொண்ணு, அவங்களோட வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவா. இங்க வந்து உட்காந்துட்டு, வா இந்த கட்டில் எவ்வளவு சாஃப்டா இருக்கு, இந்த மெத்தையில படுத்தா எவ்வளவு சுகமா இருக்கும், எனக்கும் என் ஆள் இருந்தானா நான் இந்த மாதிரி ஒரு மெத்தை வாங்கி சுகமா படுத்துட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு அது அவ நிறைய டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லுவா. நான் அதெல்லாம் கட் பண்ணிடுறேன். உடனே இவ பேசுறத பாத்துட்டு நம்ம ஹீரோயின், ஐய என்ன இப்படி எல்லாம் பேசுற அப்படின்பா, வேற எப்படி பேசுறது, இந்த கட்டில் எவ்வளவு சாஃப்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த ப்ளூ ஃபிலிம்ல எல்லாம் ஒரு மாதிரி சவுண்டு கொடுப்பாங்கல்ல, அந்த சவுண்டு கொடுத்துட்டு செம்மையா இங்க காமெடி பண்ணிட்டு இருப்பா. நம்ம ஹீரோயின் அதை பார்த்துட்டு அவளுக்கு சிரிப்பு ஆகுது, ஆனாலும் அவளோட பழைய ஞாபகம் வந்துருது. ஃபியூச்சர்ல ஒரு பையன் கூட அப்படி எப்படி இருக்கிறதெல்லாம் நினைச்சு பார்த்திருப்பாள், அது அப்படியே ஞாபகம் இருது. அவளும் அந்த கட்டில உட்காந்துட்டு அப்படியே இமேஜினேஷனுக்கு போயிடுவா. அப்படி இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல ஷூட்டிங்ல நடிக்கிறதுக்கு ஒரு பொண்ணு வந்துட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆக்டர்ஸ் போய் பார்க்க போவா, அவ ரொம்பவே அழகா இருப்பா, நீங்க ரொம்பவே அழகா இருக்கீங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் பேசிட்டு இருப்பா. இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கப்ப அந்த பொண்ணு திமுறாத பதில் சொல்லிட்டு இருப்பா, ஆக்டர்ஸ் இல்லையா, சோ அப்படிதான் பிஹேவ் பண்ணுவாங்க. இப்ப நம்ம அதிதி பேச பேச, நீங்க போட்டிருக்க லிப்ஸ்டிக் ஷேட் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த ஃபிளேவர் கூட நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றா. உடனே நம்ம அதிதியும், ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க ஒரு ஷாப்பிங் மாலுக்கு வந்திருப்பா ஒரு லிப்ஸ்டிக்க வாங்கலான்ட்டு. இப்ப உன்னை நினைச்சு பாப்பா, என்ன அப்படின்னா அந்த ஹீரோயின் பொண்ணு இருக்கால அவன் இந்த லிப்ஸ்டிக் அழகா இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட லிப்ஸ் டச் பண்ணிருப்பா, டக்குன்னு அவளோட ஃபியூச்சர் நம்ம ஹீரோயின் கண்ணுக்கு வந்திருக்கும். இந்த பொண்ணு நல்ல பொண்ணு அப்படின்னு நினைச்சு அவளுக்காக லிப்ஸ்டிக் வாங்க கொடுக்க போவா. இப்ப வேக வேகமா அந்த ரூம் குள்ள போவா. இப்ப நம்ம ஹீரோ வாட்டர் பாட்டில தான் எடுக்க போவான், ஆனா தூரமா இருந்து பாக்குறப்போ அவங்க ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிக்க போற மாதிரி நம்ம ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை பார்த்துட்டு, சாரி சார் சாரி சார், நான் தெரியாம உள்ள வந்துட்டேன், தப்பான நேரத்துல வந்துட்டேன் போல, நீங்க கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு தடுமாறிட்டு திரும்புவா. இப்போ டோம்னு அந்த லிப்ஸ்டிக் போட்டு கீழே உழுவா. நம்ம ஹீரோ பார்த்துட்டு இவளுக்கு வேற வேலையே இல்ல, எப்ப பாரு குழந்தை மாதிரி தொபக்கு தொபக்கு நுழைந்துட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாப்பான். அவன் தடுமாறிட்டு சாரி போஸ் சாரி போஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவா. இவ ஏன் இப்படி எல்லாம் பிஹேவ் பண்றா அப்படின்னு ஹீரோக்கு தோணுது. அப்ப லைட்டா அவனுக்கு தெரிஞ்சிருது, ஐயோ அங்க ரெண்டு பேரையும் தப்பா நினைச்சிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். இங்க ஹீரோயின் வெளியில வந்துட்டு, அது எப்படி அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருப்பாங்க, இதுக்கு முன்னாடி அவங்க லவ் பண்றாங்களா, உங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறா. இதே நேரம் அங்க நம்ம பாஸ் வராரு. என்ன யோசிச்சுட்டு இருக்க, எதுக்கு லூஸ் மாதிரி கத்துற அப்படிங்கிறான். உடனே இவ நம்ம சார பாத்துட்டு, ஐயோ பாஸ் நீங்க என்ன இங்க இருக்கீங்க, என்னால நீங்க வெளியில வந்துட்டீங்களா, சாரி பாஸ் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க போய் உங்க வேலையை கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு கிண்டல் பண்றா. உடனே என்ன பேசுற, நான் வாட்டர் பாட்டில் எடுக்கதான் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். உடனே ஹீரோயின் அப்படியே சிரிச்சிட்டு இருக்கா, அப்படியா ஓகே சார் நான் ஒண்ணும் பாக்கல அப்படின்னு சொல்றா. இப்போ உடனே கழுப்பான நம்ம பாஸ் என்ன பண்றாரு, டக்குன்னு அப்படியே அவன் பக்கத்துல போறான். பக்கத்துல போயிட்டு, உன் இஷ்டத்துக்கு நீனா ஏதாவது இமேஜினேஷன் பண்ணிட்டு இருப்பியா, இது ஜஸ்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான், நான் இந்த வாட்டர் பாட்டில் தான் எடுக்க போனேன், இப்ப நான் இவ்வளவு பக்கத்துல இருக்கேனே, பின்னாடி இருந்து பார்த்தா உன்ன நான் கிஸ் பண்றேன் நினைச்சிட்டு இருப்பாங்க, அதுக்காக நான் உன கிஸ் பண்றேன்னு அர்த்தமா, நம்ம ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது இருக்குன்னு அர்த்தமா என்ன, நான் வாட்டர் பாட்டில் தான் எடுக்க போனேன் அப்படின்னு அவன் பக்கத்துல போய் இந்த பதில சொல்லிட்டு கிளம்புவான். இது அவளுக்கு செம்ம டென்ஷன் ஆகும், இன்னொரு இவ்வளவு பக்கத்துல, நீங்களே யோசிச்சு பாருங்களேன், நம்மளோட கிரஷ் ஒருத்தவ இருக்கா, அவன் இவ்வளவு பக்கத்துல நம்ம கிட்ட வந்து பேசினா நமக்கு என்ன ஆகும், மூச்சுட முடியாது, ஆக்சிஜன் லெவல் பத்தாது, அதேதான் நம்ம ஹீரோயினுக்கும் படப்படன்னு ஆகுது, மூச்சுட முடியல ஆன்னு கத்திட்டு இருக்கா, என்னடா அது இப்படி மூச்சு வாங்குதுன்னு சொல்லிட்டு வேகமா வாட்டர் பாட்டில் இருக்க தண்ணி எடுத்து படப்படப்படன்னு குடிச்சிட்டு இருக்கா. அவளுக்கு என்னென்னமோ ஆகுது, இது நம்ம எல்லாராலையும் இந்த ஃபீலிங்ஸை ஃபீல் பண்ண முடியும். அப்படி இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல ஆபீஸ்ல இருக்க எல்லாருமே ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு அங்கேயே ஆபீஸ்ல என்ஜாய் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. எப்படியோ இந்த ஷூட்டிங் மட்டும் நல்லபடியா முடியணும், இல்லைன்னா கிளைண்ட் கிட்ட கேவலமா திட்டு வாங்குவோம், கிளைண்ட் கூட எப்படியா சமாளிச்சுக்கலாம், ஆனா இந்த பாஸ் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காங்க. இந்த டைம் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது, யார் அப்படின்னா ப்ரொடக்ஷன் டீம்ல இருந்துதான். இதனால என்ன சொல்றான், நான் கொஞ்சம் ரொம்பவே பிஸியா இருக்கேன், அதனால நீ எப்படியாவது ஷூட்டிங் நல்லபடியா பாத்துக்கோ, சொதப்பிடாதமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினு திட்டிட்டு இருக்கான். உடனே நம்ம ஹீரோயினும், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார் பாத்துக்கலாம், ஆனா நான் கால் பண்றப்ப மட்டும் நீங்க ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்துருங்க அப்படின்னு இன்ஃபார்ம் பண்றான். ஓகே ஓகே நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்றான். ஆனா இவன் இங்க செம்மைய சரக்கடிச்சுட்டு மட்டையாயிட்டு இருக்கான், பக்கத்துல ஏதோ ஒரு பொண்ணு கூட என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். அப்படி இந்த சீனை கட் பண்றாங்க. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ தான் ஒத்தையா ஷூட்டிங்க்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு இருக்கான். இப்ப நம்ம பாஸான விஜய் ஹீரோயினுக்கு கால் பண்றான். அவ அட்டன் பண்ணிட்டு, சொல்லுங்க சார் அப்படிங்கிறா, நாளைக்கு ஷூட்டிங் ரெடி ஆக போறோம், நாளைக்கு ஷூட்டிங்
எல்லாமே ரெடி ஆயிடுச்சு தானே, திங்ஸ் எல்லாம் பத்திரமா வச்சிருக்கால, அங்க வந்துட்டு அது இல்ல இது இல்லன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உடனே இவளும், அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார், நான் தெளிவா இருக்கேன், எல்லாத்தையுமே பக்கமா ரெடி பண்ணி வச்சிருக்கேன், நாளைக்கு நல்லபடியா ஷூட்டிங் நடக்கும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே அவனும் சரி ஓகே அப்படின்னு சொல்றான். இப்ப கரெக்டா ஏதோ ஒரு விஷயம் கேட்க வரா நம்ம ஹீரோ இன்டாக்குன்னு வேணும்னே போனை கட் பண்ணிடுறான். இந்த ஆளுக்கு வர வேலையே இல்ல, நான் பேச வந்தா மட்டும் வேணும்னே கட் பண்ணிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு குதிச்சுட்டே அந்த கதவை வேகமா திறப்பா. அப்படி இந்த சீன் கட் ஆகுது. அடுத்து வீட்டுல தான் காட்டுறாங்க. வீட்டுல அவ பாட்டுக்கு தனியா சமைச்சு சாப்பிட்டு இருப்பா. அப்ப அவளோட ஃப்ரெண்டு வரா. இவதான் நம்ம அதித்தியோட ஃப்ரெண்ட், ரூம்மேட் கூட. இவங்க ரெண்டு பேரும் தான் ரூம்ல தனியா இருக்காங்க. இன்னடி இப்படி தனியா உட்காந்து சாப்பிட்டு இருக்கா, என்ன கால் பண்ணா நான் வந்திருக்க மாட்டேனா அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. அப்படியே மெதுவா வந்து கேக்குறா, நான் இங்க வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது, ஆனா என்னோட அம்மாவை பாக்கணும் அப்பாவை பாக்கணும்னு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க வந்து 3 வருஷம் ஆச்சு, இன்னுமே உனக்கு அம்மாவை பாக்கணும்னு தோணவே இல்லையா அப்படின்னு ஃப்ரெண்டு கேக்குறா. உடனே இவ, அதெல்லாம் தோணும் நீ, வேற என்ன பண்றது, ஆபீஸ்ல ரொம்ப ஸ்ட்ரெஸ், அதனால என்னால பாக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாம் பேசி முடிச்சுட்டு ரூம்ல போய் உட்காடுறா, தூங்குறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்கா. நம்ம அதித்தி எப்பவுமே நைட்டு தூங்கவே மாட்டா, அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அவனால தூங்கவே முடியாது, என்ன பிரச்சனைன்னு தெரியல. தூங்கலான்னு போறப்போ நம்ம ஹீரோட ஞாபகம் தான் வருது. நம்ம ஹீரோவோ அந்த ஆக்ட்ரஸ் இருக்கால, அந்த ஹீரோயின் பொண்ணும், அவங்க ரெண்டு பேரும் கிஸ் பண்ண போற சீன் அவளுக்கு திரும்ப ஞாபகத்துக்கு வருது. அவங்க எதுக்கு இப்படி கிஸ் பண்ணிக்கணும், ஒருவேளை லவ்வர்ஸா இருக்குமோ அப்படின்னு யோசிக்கிறா. அதுக்கப்புறம் டக்குன்னு, அவங்க எப்படியானா எனக்கு என்ன, அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் கூட பண்ணிக்கிட்டோம், எனக்கு தேவையே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. சரி ஓகே, நம்ம தூங்க ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தூங்க போவா. இப்ப வெளியில பார்த்தா சரியான மழை அடிச்சு விட்டு ஊத்துது. என்னடா இதுன்னு படபட படன்னு கால் பண்ணி அந்த ப்ரொடக்ஷன் டீம்ல ஒருத்தவன் இருப்பான்ல, அவனுக்கு தான் கால் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஆனா அந்த லூசு பக்கி ஏதோ ஒரு பொண்ணு கூட சரக்கடிச்சுட்டு மட்டை ஆயிடுவான், எடுக்கவே மாட்டான். வேக வேகமா அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்தா நம்ம ஹீரோ ஒத்தைய மழையில நினைச்சிட்டு எல்லாத்தையுமே கவர் போட்டு எடுத்து வச்சிட்டு இருப்பான். இவளை பார்த்ததும் நம்ம ஹீரோக்கு செம்ம கடுப்பாகுது. ஆனா அவன் எதுவுமே திட்டமாட்டான், அமைதியா அவன் பாட்டுக்கு டென்ஷன் எல்லாத்தையும் மனசுக்குள்ள வச்சுட்டு பல்ல கடிச்சிட்டு ஒவ்வொரு திங்ஸா எடுத்து வச்சிட்டு இருக்கான். இப்ப உடனே இவ, சார் நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க, எனக்கு தெரியவே இல்ல, நான் நேத்து கூட நியூஸ்ல பார்த்தேன், ஆனா மழை வரும்னு சொல்லவே இல்ல, நான் எல்லாமே பக்காவா ரெடி பண்ணிருந்தேன் சார், இப்படி ஆகும்னு நினைச்சு கூட பாக்கல அப்படின்னு சொல்றான். உடனே ஹீரோக்கு அவ்வளவு டென்ஷன் ஆகுது. அப்படின்னு உங்களுக்கு அவ்வளவு அசால்ட்டு, உங்ககிட்ட நான் 2 நாளா கால் பண்ணி ஃபாலோ பண்ண சொன்னேன், மழை வருதோ வரலையோ ஆனா திங்ஸ் எல்லாத்தையும் எதுக்கு வெளியில வச்சிருக்கீங்க, கட்டில் எல்லாம் வெளியில வச்சிருக்கீங்க, பெட் ஃபுல்லா நாஸ்தி ஆயிடுச்சு மழையில, எப்படி நாளைக்கு ஷூட்டிங் பண்ண முடியும், இந்த அட்வர்டைஸ்மெண்ட்காக எவ்வளவு உழைச்சிருக்கோம் தெரியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ செம்மையா திட்டிட்டு இருக்கான். இவனால எந்த பதிலுமே சொல்ல முடியல, சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா நின்றுட்டு இருக்கா. அப்புறம் வேக வேகமா அவளும் எல்லா திங்ஸையும் எடுத்துட்டு ரூம்குள்ள கொண்டு வந்துட்டு இருக்கா. இப்படி பரபரப்பா திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கப்போ அந்த கூடையில இருக்க ஒயர் தவறி டக்குன்னு கீழே விழ போவா. பின்னாடி நம்ம ஹீரோ நின்றுட்டு இருப்பான், தெரியாதனமா அவ மேல அப்படியே கீழே விழுறா. ரெண்டு பேரும் அந்த பெட்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் மேல கடக்குறாங்க. தெரியாதனமா நம்ம ஹீரோவோட லிப்ஸ்ல நம்ம ஹீரோயினோட லிப்ஸ் பட்டுறது, கிஸ் பண்ணிடுறாங்க. நமக்கு தான் தெரியுமே நம்ம ஹீரோயினோட லிப்ஸ்ல யாரோட உதடோ இல்ல ஏதோ ஒண்ணு பட்டாலுமே அவங்களோட ஃபியூச்சர், சாரி நம்மளோட ஹீரோயினோட லிப்ஸ்ல மத்தவங்களோட கையோ இல்ல லிப்ஸோ பட்டாலுமே கிஸ் பண்ணாலுமே நம்ம அதித்திக்கு ஃபியூச்சர் ஞாபகம் வரும். அதே மாதிரி அவங்களோட ஃபியூச்சர் இவ கண்ணுக்கு தெரியுது. அப்படியே பேய் மாதிரி முடிக்கிறா. அவளுக்கு என்ன தெரியுதுன்னா நம்ம ஹீரோ விஜய் கூட கிஸ் பண்ற மாதிரி ஃபியூச்சர்ல அப்படி எப்படி இருக்கிற மாதிரி அவ கண்ணுல தெரியுது. என்னடா இது கொடுமை அப்படின்னு சொல்லிட்டு பேய் மாதிரி முடிக்கிறா. இவளை நம்ம ஹீரோ பாக்குறான். அப்படியே கிஸ் 6th sense-ஓட episode 1 முடியுது. நாளைக்கு நம்ம episode 2 பார்க்கலாம். டெய்லியுமே கிஸ் 6th sense-ஓட எபிசோட்ஸ் எல்லாமே நைட்டு 9 மணிக்கு தான் வரும். காலையில நம்ம மிஸ்டர் ஃபாக்ஸ் அண்ட் மிஸ் ரோஸோட டிராமா தான் காலையில 10 மணிக்கு பார்க்க போறோம். ஸோ காலையில 10 மணிக்கு ஒரு டிராமா, நைட்டு 9 மணிக்கு ஒரு டிராமான்னு 2 டிராமா பார்க்க போறோம். நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.